எக்ஸ்கியூஸ் மீ, முருகேஷ் முதலியார்னு? ஆமா, மேட்டுக்குடி மீச முதலியார் தானே? அவர் தான் என் பார்ட்னரு. பார்ட்னர்னா? ராமவிலாஸ் பஸ்ல அவர் டிரைவர், நான் கண்டக்டரு. இப்ப நான் டியூட்டில இல்ல. அவர் வீடு எங்க இருக்குங்க? அதோ அதோ வர்ற, அவர் தான் அவர் தங்கச்சி மகன். பாலு, உங்க மாமாவை தேடி இவர் வந்திருக்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க? என் பேர் கதிரேசன், டெல்லில இருந்து வந்திருக்கேன். சின்ன மாமா? ஆமா, உமா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். எனக்கு சொத்து பத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. உமாவை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். உமா தங்கமான பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடுமா என்ன? கல்யாண தேதியை நீயே நிச்சயம் பண்ணிட்டியா? ஜனவரி 16ஆம் தேதி. என்ன முகூர்த்தம் ரொம்ப பக்கத்துல இல்ல? ஏனா அபிராம் என்ன சொல்லுது? ஒண்ணு இல்ல, உமா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அவளுக்கு தாலி கொடிய நாங்களே செஞ்சு போடலான்னு. வேஷம் நல்லா செய்யுங்க. என் கல்யாணத்துல விட்டு போன உறவு உமா கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்ததே. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மாமா. நாள் நெருங்கிடுச்சேன்னு நானே பத்திரிகையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். கல்யாணம் ஆன உடனே உமாவை மாப்பிள்ள கூட அனுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு லீவ் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவர் என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்கலாம்? என்னென்ன அப்படி சொல்லிட்டீங்க? கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தோட ஜாஸ்தி வாங்குறாரு. மாப்பிள்ள ரகுநாதன் இந்தியன் ஆயில்ல ரீஜனல் மேனேஜரா இருக்காரு. மாப்பிள்ள ரகுநாதனா? அண்ணே, உமாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் உமாவை பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் மாதிரிதான். மாமா, இத உமாவே உங்ககிட்ட சொன்னாளா? உமா சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? உமா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்க. கல்யாண வேலையில நீங்க தான் செய்யணும். நான் படிச்சு படிச்சு சொன்னேன், லெட்டர் எல்லாம் போட்டிருக்கோம், ஊருக்கு போயிட்டு வாமான். சின்ன ஊருப்பா, எனக்கு போர் அடிக்கும், நான் போல நினைச்சு இதையெல்லாம் நான் லெட்டர்ல இருந்தேனே. அண்ணே, நான் புறப்படுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்க எல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் வரட்டுமா? எந்த உரிமையில நீ அவ மேல கை வைக்கிற? அவ என்ன உன் மாமன் பொண்ணா? அதனால தான் கேக்குறேன், எதுக்காக அப்படி நடிச்சா? டேய் இதான் நான் கேட்டுக்கிறேன். இதம்மா, என் தம்பி வந்திருந்தான், உண்மையான உமாவோட அப்பா. இதுக்கு மேல நீ உண்மை சொல்லுன்னு நல்லா இருக்காது. ஏமாத்தினோடனே திட்டம் போட்டு வந்தவ எப்படி மாமா பேசுவா? நான் எந்த திட்டத்தோடையும் வரல, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உண்மை, உங்களோட பழகினது உண்மை, உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தது உண்மை. ஆனா உமான்னு சொன்னது மட்டும்தான் போய், அதுல கூட உள்ளோக்கம் ஒண்ணு இல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ? இவ்வளவு உண்மையை சொன்னவ நீ யாருங்கிற உண்மையை சொல்லிடுறது? இதையே நம்பாத நீங்க, நான் யாருன்னு சொன்னா நம்பவா போறீங்க? ஆமா, இவ பெரிய மகாராணி. நீங்க நம்பினாலோ நம்பலைனாலோ நான் மகாராணிதான். ஜெயநகர் ராஜாவோட ஒரே மகள் விஜய நிர்மலா தேவி தானா? தாய் இல்லாத எனக்கு அரண்மனையில பாசத்தை தவிர எல்லாமே கிடைச்சது. நான் எந்த பாசத்தை தேடி வந்தேனோ அந்த பாசம் எனக்கு இந்த வீட்டுலதான் கிடைச்சது. இப்போ நீங்க வெளியில போன்னு சொன்னா திரும்பவும் அந்த அரண்மனை ஜெயிலுக்கு தான் போகணும். தயவு செஞ்சு போன சொல்லாதீங்க, உங்களை ஒருத்தையே என்ன ஏத்துக்குங்க. காஞ்சனா, என் கண்ணு இல்ல, நான் உன் கூடவே இருக்கேன், சொல்லுமா? ராமு, நான் என்னைக்காவது மகாராணியா நடந்திருக்கேனா? நீயாவது சொல்லுடா. பெரியப்பா, பெரியப்பா, பெரிய மனசு பண்ணி என்ன உங்க மகளா ஏத்துக்குங்க. அப்பாவுக்கு தெரியாம ஒரு வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறது தப்புமா? நீங்க சொன்னாதானே தெரியும். இப்ப வேணா தெரியாம இருக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சு போயிட்டா? எதுக்கு இந்த வம்பெல்லாம்? முதல்ல இவளை கொண்டு போய் அவ வீட்டுலயே அவங்க அரண்மனையிலே விட்டுட்டு வந்துருங்க. அத்தை, உன்னை இருன்னு சொல்லவும் முடியல, வெளியே போன்னு சொல்லவும் முடியல. அப்ப
நான் போறத்த இவ்வளவு நாளும் இந்த வீட்டுல ஒருத்தியா என் மேல அன்பு காட்டினதுக்கு நன்றி. காஞ்சு, அவங்க சூட்கேஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போ சொல்லு. என் இதயத்தை இங்க விட்டுட்டு போகும்போது வேற எதை எடுத்துட்டு போக போறேன்? இதயமா, இளவரசுக்கு அப்படி ஒண்ணு இருக்கா? ஏய், அவர் திட்டட்டோ. என்ன அதிகமா நேசிச்சதால ஏற்பட்ட நியாயமான கோவந்தா அத்த, என்ன மன்னிச்சிடுங்க. அப்படியே கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. செத்து போன எங்க அம்மாவை உங்க அன்புலதான் நான் பார்த்தேன். அது கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு ஆசைப்பட்ட நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஜெயநகர் ராஜா விஜய ரகுநாத பூபதியோட மகள் இளவரசி விஜய நிர்மலா தேவியான உங்களுக்கு மட்டும்தான் உண்டா? உங்களை நான் ஒரு சாதாரண பொண்ணாதான் காதலிச்சேனே தவிர இளவரசியா இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. பரமசிவனுக்கு போர் அடிச்சா பக்தர்களோட விளையாடுவான்னு புராணத்துல சொல்லுவாங்க. பணக்காரங்களுக்கு போர் அடிச்சா எங்களை மாதிரி ஏழைகளோட விளையாடுங்க. பணம் பணம் பணம், பணக்காரியா பிறந்தது ஏன் தப்பா? இல்ல, பணத்திமிரோட இந்த ஏழை இதயத்தை பல்லாங்குழி ஆடுனதுதான் தப்பு. அந்த பணக்கார வாழ்க்கையை வெறுத்துதான் நான் இங்க வந்தேன். பிளீஸ், என் மனசை புரிஞ்சுக்க, கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. அந்த வாழ்க்கையே வெறுத்த உங்களுக்கு எங்க வாழ்க்கை வெறுக்க எவ்வளவு நாள் ஆகும்? நிச்சயமா வெறுக்க மாட்டேன். ஏதா இது நான் போட்டுக்கிட்ட வேஷம் இல்ல, தேடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை. பேசுறதுக்கு ஒண்ணும்னா நல்லா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்களும் நானும் சேர்றது என்னைக்கும் நடக்காத காரியம். நான் உங்களை மறந்துட்டேன். நீங்க என்ன மறக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இளவரசி நிர்மலா தேவி நம்ம வீட்டுல தண்ணி இறக்குறதா? என்ன நோக்கடிக்கிறதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் தான், அது கூட எனக்கு திருப்தி தான். எடுத்துட்டு கோபம் எங்க மேல தானே?
அந்த சோர் என்ன பாவம் பண்ணிச்சு? இப்படி எடுத்ததுக்கெல்லாம் உண்ணாவிரதம் போராட்டம்னு இருந்து இருந்துதான் சத்தியாகிரக போராட்டத்துக்கே மரியாதை இல்லாம போயிருச்சு. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லுடா, சாப்பிடுவா? வயிறு காஞ்சா தானா வந்து சாப்பிடுறா, நீ எனக்கு சோறு போடுமா? சாப்பிடுங்க. அப்படின்னா நாங்களும் இனிமே சாப்பிட மாட்டோம். காஞ்சு எடுப்பா. அக்கா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். கண்ணு முழிச்ச உடனே சாப்பிடறதுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க, நான் வரேன். கடைசியில என்ன ஜெயிச்சிட்ட? வாழ்நாள் பூரா உங்க அடிமையா இருக்கிறதுக்காக நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். அடிமையா இருக்கிறதுல அவ்வளவு ஆனந்தமா? பின்ன அந்த சுகம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். எப்படியோ சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சு நாலு நாளா எங்க வீட்டு அமைதியை சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். மிஸ்டர் பாலு, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம செக் பண்ணிட்டேன். This is a sure case of coronary thrombosis. டாக்டர், அவங்களுக்கு எந்த நேரத்திலும் அட்டாக் வரலாம், மாரடைப்பு கூட ஏற்படலாம். அதனால சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மாவை எங்க வேணாலும் கொண்டு போய் சிகிச்சை பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆண்டவன் தன்னுடைய படைப்பை சரியா இருக்கான்னு சோதனை பண்ணி பாக்குறதுக்கு பேர் தான் வியாதி. ஆனா அந்த வியாதியை ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் தெரியாம கொடுக்கற போதுதான் அவன் மேல நமக்கு கோபமே வருது. இதுக்கு சிகிச்சை செய்யணும்னா மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும். ஐ மீன் இதயத்தில் பைபாஸ் சர்ஜரி செய்யணும். இதுக்கு லட்சக்கணக்காக செலவாகும். முதல்ல நீங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். 35 வருஷமா இங்கே வேலை செஞ்சுட்டு திடீர்னு வேலையை விட்டு போகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், பணத்தை புரட்ட முடியல. மாமா, நமக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த வீடு ஒன்று தான். அதையும் வித்து அம்மாவுக்கு சிகிச்சை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அம்மா தான் நமக்கு அழியாத சொத்து. நீ என்ன வேணாலும் செய்ப்பா, எனக்கு வேண்டியது என் தங்கச்சி தான். அண்ணா, இதுல 305 ரூபா 10 பைசா இருக்கு. எப்படியாவது அம்மாவை பொழைக்க வச்சிடுனா. மாமா, அம்மாவோட தாலியை தான் நம்மளால காப்பாற்ற முடியல. என் தாலியை வித்தாவது அம்மா உயிரை காப்பாத்துங்க மாமா.